ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலையை வச்சு ஒரு வித்தியாசமான துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் ஆனால் பச்சை கடலையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் காஞ்ச கடலையாக இருக்கணும் முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லியை சேர்த்து நல்லா பொறிக்க போகிறோம் நல்லா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போடணும் அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலரில் அது பொறிஞ்சு வரும் லேசாக பொரிய ஆரம்பிக்கும் பொறிஞ்சு அதோட நிறம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக அப்புறமா அது கூட நம்ம ஒரு கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்து அதையும் நல்லா வறுக்க போகிறோம் இதுவே வந்து வறுத்த கடலை டைரெக்டாக எடுத்தால் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம அதை எண்ணெயில் வறுத்தா போதும் நான் வறுக்காத கடலை எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த தோல் எல்லாம் பேந்து வரும் அந்த நேரம் வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா கடலை வந்து தீஞ்சிடும் அது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன் தேங்காய் துண்டு ஒரு நாலஞ்சு துண்டு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கூடவே தேவையான அளவு கழுப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அதை அரைச்சி நார்மலாக தேங்காய் சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் இது வந்து டிஃபன் எட்டத்துக்கு கூட நல்லாயிருக்கும் ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்